சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காரில் சூழ்ந்து கைகள் தட்டும் பாடியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம் அவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் பாடியவே. சொல்லுங்கள் சரியரே. இல்லை முத்துநகை, அப்படி தெரிந்திருந்தால் நான் பாண்டிய நாட்டிற்கு நிச்சயம் தாமரையோடு தான் வந்திருப்பேன். இவ்வளவு காலமாகியும் தாமரையை பற்றி எதுவும் தெரியவில்லை என்றால் அவள் காணாமல் போனதில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்றுதான் தோன்றுகிறது. மாமன்னரே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பார்த்திவனிடம் தாமரையை தேடும் பணியில் ஈடுபட கூறியிருக்கிறார். ஆகையால் விரைவில் அந்த மர்மம் விடுபட்டு விடும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மலர்குடி நலமாக இருக்கிறாரா என்பதை பார்க்க வந்த நீ வெகு நாட்களாக இங்கேயே தங்கிவிட்டாயே, அதற்கு ஏதேனும் காரணம் உண்டா முத்துநகை? உண்டு சரியரே. மலர்கொடிக்கு இங்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் தான் அதற்கு காரணம். நான் சோழ நாட்டிற்கு புறப்படுகிறேன் என்று சொன்னாலே தன் நிலை இங்கு என்ன ஆகுமோ என்று கண்ணீர் விட தொடங்கிவிட்டாள் மலர்கொடி. பிறகு எப்படி நான் இங்கிருந்து புறப்பட முடியும்? என்ன சொல்கிறாய் முத்துநகை? பாண்டிய இளவரசரை மணந்த சோழ இளவரசிக்கு அப்படி என்ன பிரச்சனை இருக்க முடியும்? பாண்டிய இளவரசரை மணப்பதற்கு முன் சோழ நாட்டில் செய்த ஒரு சிறு தவறுதான் அதற்கு காரணம். அப்படி என்ன செய்து விட்டார் நம் மலர்கொடி? இளம் வயது பெண்களுக்கு இயல்பாக ஏற்படும் நோய் என்றுதான் சொல்ல வேண்டும். தனக்கு எந்த வகையிலும் தனக்கு தகுதியில்லாத ஒரு தவறான மனிதனை விரும்பினாள் மலர்கொடி. ஆனால் அவன் தனக்கு பொருத்தமற்றவன், பண்பில்லாதவன் என்பதை புரிந்து கொண்ட மறுகணமே அவனை விட்டு விலகிவிட்டான். ஆச்சரியமாக இருக்கிறதே, மலர்கொடியா இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டார்? சிலருக்கு குறிப்பிட்ட காலத்தில் ஏற்படும் ஈர்ப்பை நம்மால் குறை சொல்ல முடியாது. இளவரசர் இளம் வழுதியே தாமரை மீது கொண்ட காதலால் மலர்கொடியை புறக்கணித்தாரே. தாங்கள் தாமரையை காதலிக்கிறீர்கள், அவளும் உங்களைத்தான் விரும்புகிறாள் என்று தெரிந்தும் குறுக்கிட்டாரே. ஆனால் இன்று அவர் மலர்கொடியின் அன்பை புரிந்து கொண்டார். அன்று மலர்கொடி அப்படி நடந்து கொண்டதற்கு வேறொரு காரணமும் இருக்கிறது. அது என்ன முத்துநகை? அந்த மங்கம்மா மலர்கொடிக்கும் மணிமாறனுக்கும் இணைப்பு பாலமாக இருந்து அவர்களை சோழ நாட்டிலிருந்து யாருக்கும் தெரியாமல் எங்காவது சென்றுவிடும்படி செய்யவும் தயாராக இருந்தாள். அதனால் மாமன்னருக்கு அவமானம் ஏற்படும், மலர்கொடிக்கு அரச வாழ்வே இல்லாமல் போய்விடும் என்று மங்கம்மா நினைத்தாள். அந்த நேரத்தில் குறுக்கே புகுந்து, மங்கம்மாவின் நோக்கம் என்ன, மலர்கொடி காதலிப்பதாக நினைத்து கொண்டிருக்கும் அந்த கயவனின் உண்மை சொரூபம் என்ன என்பதை நான் தான் மலர்கொடிக்கு புரிய வைத்தேன். நான் அதையெல்லாம் சொன்னபோது கூட உடனே அதை நம்ப மறுத்த மலர்கொடி பின்னர் தானே அதை புரிந்து கொண்டு மணிமாறனிடமிருந்து விலகிவிட்டார். இவ்வளவும் சொன்ன நீ மலர்கொடியின் மனதை நிலைக்குலையச் செய்த அந்த கயவன் யார் என்பதை இன்னும் சொல்லவில்லையே முத்துரகை. அந்த கயவன் வேறு யாரும் இல்லை, இந்த பாண்டிய நாட்டின் படைத்தலைவர்களில் ஒருவனான மணிமாறன். அவன்தான் இது அனைத்திற்கும் காரணம். என்ன சொல்கிறாய் முத்துநகை? மணிமாறனா? என்னை சிறை மீட்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு படையோடு வந்து இருங்கோவில் காட்டுக்குள் நுழைந்த அவனா? ஆனால் அதை செய்யாமல் சோழ நாட்டிற்கு சென்று நெடுநாட்கள் தங்கிவிட்டது இதற்குத்தானா? அந்த மங்கம்மா யார் யாருடைய விவகாரத்தில் குறுக்கிட்டு என்னென்ன செய்வாள் என்பதை கண்டுபிடிக்கவே முடியவில்லையே. யார் வாழ்வு நாசமானாலும் பரவாயில்லை, சோழ மன்னரை நோகடிக்க வேண்டும் என்று நினைக்கிறாளே, அது ஒரு விஷப்பாம்பு என்று தெரிந்தும் அருகிலேயே வைத்துக் கொண்டு அதற்கு பால் வார்த்து கொண்டிருக்கிறாரே மாமன்னர். ஒருவரது பெருந்தன்மையை புரிந்து கொள்ளக்கூட குறைந்தபட்ச பண்பாவது வேண்டும். அது கூட இல்லாத மங்கம்மாவை மாமன்னர் சகித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அதை பற்றி என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஏன் முத்துநகை, மலர்கொடியின் காதல் விவகாரம் சோழ நாட்டில் எப்போதோ நடந்ததுதானே, இப்போது அதை பற்றி அவர் கலக்கமடைய என்ன இருக்கிறது? மலர்கொடி ஏன் கண்ணீர் விட வேண்டும்? மணிமாறனை பற்றி நன்றாக தெரிந்திருந்தும் இப்படி கேட்கிறீர்கள். மலர்கொடி அவனை நிராகரித்துவிட்டு பாண்டிய நாட்டிற்கு பாண்டிய இளவரசரின் மனைவியாக வந்திருப்பதை அந்த கயவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் அவன் மலர்கொடியை துன்புறுத்த பார்க்கிறான். என்ன செய்தான் அந்த மணிமாறன்?
எவ்வளவு துணிச்சல் இருந்தால் உன் இளவரசரின் அறைக்கே வந்து அவரது மனைவியின் அருகிலேயே கட்டிலில் படுத்துக் கொண்டிருப்பாய். இனி உன் வாழ்வில் உறக்கம் என்பதை இல்லை. உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், தயவு செய்து இங்கிருந்து சென்று விடு. செல்கிறேன், ஆனால் மீண்டும் வருவேன். எனக்கு கிடைக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நான் தவறவிட மாட்டேன். இனி மீண்டும் மீண்டும் என் தொல்லைகள் உன்னை துரத்திக் கொண்டேதான் இருக்கும். அவ்வளவு துணிச்சல் வந்துவிட்டதா அந்த கயவன் மணிமாறனுக்கு? இப்பொழுதே சென்று வாள் முனையில் அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்கின்றேன். வேண்டாம், அதுதான் கூடாது. அப்படி செய்தால் மலர்கொடி விவகாரத்தை நாமே வெளிச்சம் போட்டு காட்டியதாக ஆகிவிடும். முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க வேண்டும். நீ சொல்வதும் சரிதான். என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா, இனி நான் பார்த்துக் கொள்கிறேன். அந்த மணிமாறன் தளபதி என்ற நிலையை நான் அடைந்ததற்கு எனக்குத்தான் போட்டியாக இருக்கிறான் என்று நினைத்தேன். இப்போது இளவரசருக்கே உரிமையாகிவிட்ட மலர்கொடிக்கே தீங்கிழைக்க பார்க்கிறான் என்றால் அதை நான் ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டேன். எங்கே எப்படி அவனை அடக்க வேண்டும் என்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்பொழுதுதான் எனக்கு நிம்மதி ஏற்பட்டது. மலர்கொடியை பாதுகாக்கும் பொறுப்பை உங்களிடம் ஒப்படைத்து விட்டதால் இனி நான் எந்த கவலையும் இல்லாமல் சோழ நாட்டிற்கு புறப்படுவேன். கலைஞரின் ரோமாபுரி பாண்டியன். இடைவேளைக்கு பிறகு கலைஞரின் ரோமாபுரி பாண்டியன் தொடர்கிறது. டே பைரவா, இது என் உடம்பு. ஏதோ மத்தளம் வாசிப்பது போல் என் உடம்பில் வாசித்துக் கொண்டிருக்கிறாய். கொஞ்சம் நிதானமாக தேய்த்துவிடு. நீ சொல்வது போல் நிதானமாக தேய்த்து விட்டால் என்னை மேல்வாகவே நின்றுவிடும். அதனால் ஒரு பயனும் இல்லை. இப்படி தட்டி கொடுப்பதால் தான் என்னை நன்றாக ஊறி உள்ளே இறங்கும். அப்படி இறங்கினால்தான் உன் உடம்புக்கு நல்லது. டே பைரவா, எண்ணெய் தேய்த்து விடுவதில் நீ மிகவும் கெட்டிக்காரனாக இருக்கிறாயடா. எண்ணெய் தேய்த்து விடுவதில் இத்தனை வித்தைகள் இருக்கின்றது என்பதை இன்றுதான் நான் உன்னிடம் அறிந்து கொண்டேன். எண்ணெய் தேய்க்கிறேன் வா என்று சொன்னால் ஒரு முறையாவது செவிசாய்த்திருப்பாயா? ஒவ்வொரு முறையும் ஏதேனும் காரணம் சொல்லி அதை தட்டி கழித்து விடுகிறாய். அது சரி, வெறுமன குளிப்பதற்கே வெறுப்பை காட்டுகிறவனாயிற்றே. இப்படி எண்ணெய் தேய்த்து குளிக்க எப்படி ஒத்துக்கொள்வாய்? அது என்னமோ தெரியவில்லை. பல்லை தேய்ப்பது குளிப்பது இதெல்லாம் எனக்கு வேப்பங்காயை தின்பது போல் பிடிக்கவே பிடிக்காது. ஆமாம் ஆமாம், ஓனாய் சென்னாய் எல்லாம் பல் தேய்க்கிறதா குளிக்கிறதா? அப்படிப்பட்ட நீ இன்றைக்கு அதிசயமாக எதற்காக எண்ணெய் தேய்த்து குளிக்கிறாய்? அதுவும் சாதாரண எண்ணெய் எல்லாம் வேண்டாம். உடல் உறுப்புகள் எல்லாவற்றிற்கும் வீரியத்தை நல்கும் மூலிகை எண்ணெயை தேய்த்து விடு என்று சொல்லி குளிக்கிறாய். அதற்கு காரணம் இருக்கிறது. அதை நான் உனக்கு சொல்வதற்கு முன் எனக்கு நீ ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். இந்த மூலிகை எண்ணெயில் உண்மையிலேயே வீரியம் மிகுந்திருக்கிறதா? என்ன இப்படி கேட்டுவிட்டாய்? இதை 70 வயது கிழவன் தேய்த்து குளித்து விட்டால் அவன் 20 வயது காளை போல் எழுந்து ஆட ஆரம்பித்து விடுவான். அவ்வளவு சக்தி இந்த மூலிகை எண்ணெயில் இருக்கிறது. நீ சொல்லும் போதே என் உடம்பெல்லாம் உருக்கேறியது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அது சரி, இன்று எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு காரணம் இருக்கிறது என்றாயே, அது என்ன காரணம்? அடே, இன்றைக்கு நான் என்னுடைய தேவதையை சந்திக்கப் போகின்றேன். அதற்காகத்தான் இந்த எண்ணெய் குளியல். தேவதையை சந்திக்க போகிறாயா? யாரை சொல்கிறாய்? நம் பாதுகாப்பில் சிறை வைக்கப்பட்டிருக்கும்
தாமரையைத்தான் சொல்கின்றேன். என்ன சொல்கிறாய்? அவளை நெருங்கவே முடியவில்லை. அருகில் சென்றாலே எரிந்து விழுவதாக சொன்னாய். அது ஆரம்பத்தில். இப்பொழுதெல்லாம் தாமரை என் மீது அன்பை பொழிகின்றாள். என்னை அவள் காதலிக்க ஆரம்பித்து விட்டாள். நாங்கள் இருவரும் காதலர்களாகிவிட்டோம். இன்று காதலர்களாகிய நாங்கள் இந்த காணகத்தில் சந்திக்கப் போகின்றோம். எங்கள் சந்திப்பு நிகழும் போது இந்த காணகம் எங்களின் நந்தவனமாக மாறப்போகின்றது. காட்டு மரங்களிலிருந்து வாசனை பூக்கள் உதிரப்போகின்றது. இந்த காணகமே எங்கள் சந்திப்பின் போது சொர்க்கபுரியாக திகழப் போகின்றது. உங்கள் காதல் சந்திப்பு, கற்பனை உலகம் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த காதல் பற்றி உங்கள் தாய் தந்தையருக்கு தெரிய வந்தால் என்னவாகும் தெரியுமா? ஒன்றும் ஆகாது. எது ஒன்றுமாக நான் விட்டுவிடவும் மாட்டேன். ஆனால் இப்போதைக்கு எங்கள் காதலை பற்றி என் அப்பா அம்மாவிற்கு தெரிய வேண்டாம். நீ அவர்களிடம் எங்கள் காதலை பற்றி உளறி வைக்காமல் இருந்தால் போதும். என்ன இப்படி சொல்கிறாய்? நான் உனது நண்பன். நான் எப்படி உன்னை காட்டிக் கொடுப்பேன்? இது காதல் விவகாரம். நண்பனை துரோகியாக மாற்றும் சக்தி இந்த காதலுக்கு நிறையவே இருக்கிறது. அதனால்தான் நான் உன்னை எச்சரித்தேன். சரி, எண்ணெய் உடம்பில் ஊறியதெல்லாம் போதும். இந்த எண்ணெயை அதிக நேரம் ஊற வைத்துக் கொண்டிருக்க கூடாது. நீ போய் குளித்து விட்டு வா. அப்புறம் எடும்பா, உடம்பில் உள்ள எண்ணெயை நீக்க இந்த மூலிகை பொடியை வைத்திருக்கிறேன். அதை தேய்த்து குளி. சரி. மணிமாரா, உன்னைத்தான். என்னை பார்த்தும் பார்க்காதது போல் இருக்கும் அளவிற்கு என் மீது அலட்சியம் வந்துவிட்டதா? நான் அழைத்தது காதில் விழவில்லை. இப்போது எதற்கு என்னிடம் வந்து வம்பிழித்துக் கொண்டிருக்கிறாய்? ஏதேனும் பிரச்சனையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறாயா? நான் எதற்காக பிரச்சனையை வளர்க்க வேண்டும்? நீதான் நம் எல்லோருக்கும் சேர்த்து பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறாய். நான் என்ன செய்தி? வழியோடு சென்றதை வீட்டிற்கு கொண்டு வருவது போல் சோழ நாட்டுக்கு சென்றதை மீண்டும் பாண்டிய நாட்டிற்கும் கொண்டு வந்திருக்கிறாய். அதற்காகத்தான் நீயும் சோழ நாட்டிற்கு சென்றாயா? எதையும் நேரடியாக பேசும் பழக்கமே உனக்கு கிடையாது. நான் எதற்கு சோழ நாட்டிற்கு சென்றேன் என்பது தெரிந்திருந்தும் ஏன் இப்படி கேட்கிறாய்? நமது மாமன்னர் தந்த மடலை தருவதற்காகத்தானே சென்றேன். சென்றதுதான் சென்றாய். மடலை கொடுத்து விட்டு தனியாக போனது போல் தனியாக திரும்பி வர வேண்டியதுதானே? வரும்போது எதற்காக அந்த செழியனை உன்னுடன் அழைத்து வந்தாய்? அவனை எதற்காக நான் அழைத்து வரப்போகிறேன்? நமது மாமன்னர் தான் சோழ மன்னருக்கு எழுதிய மடலில் செழியனை உடனே அனுப்பி வைக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். சோழ மன்னர் சம்மந்தி பேச்சை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்று செழியனை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார். நமக்கு தான் அந்த செழியன் சம்பந்தமில்லாதவனாக இருக்கலாம். ஆனால் மாமன்னருக்கு பிரியமானவன், மகாராணியாரின் அன்பை பெற்றவன். அவன் இங்கு வந்தால் நமக்கு தான் பிரச்சனை. அப்படி இருந்தும் அவனை எதற்காக இங்கு அழைத்து வர வேண்டும்? மன்னர் மடலில் அதைத்தான் எழுதியிருக்கிறார் என்று தெரிந்ததும் அப்போதே அந்த மடலை சோழ மன்னரிடம் மறைத்திருக்க வேண்டியதுதானே? மன்னர் அந்த மடலில் செழியனை இங்கு வரவழைப்பது பற்றித்தான் எழுதியிருக்கிறார் என்பது எனக்கு எப்படி தெரியும்? ஏன் அந்த மடலை எடுத்துச் செல்லும் போது அதை நீ படிக்காமலா சென்றிருப்பாய்? அப்படிப்பட்ட ஈன புத்தி எனக்கு கிடையாது. எதை ஈன புத்தி என்கிறாய்? மற்றவர்கள் மடலை அவர்களுக்கு தெரியாமல் பிரித்து படிப்பதற்கு பெயர் என்ன? அதிலும் மாமன்னர் அரச முத்திரையிட்டு தந்தனுப்பிய மடலை நான் பிரித்து படித்திருக்க வேண்டும் என்கிறாய்? நீ செய்யும் மற்ற காரியங்களை விட இது ஒன்றும் பெரிதல்ல. மகேந்திரா, நீ எதை நினைத்துக் கொண்டு என்ன பேசுகிறாய்? என் தகுதிக்குரிய தளபதி பதவி கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்காக நான் போராடுகிறேன். அதற்கான முழு தகுதியும் எனக்கு இருக்கிறது என்பதால் அதை அடையும் முயற்சியில் ஈடுபடுகிறேன். அதற்காக நான் உன்னை போல் அடுத்தவர் செய்ததை அறிந்து கொள்ளும் அற்ப செயலில் ஈடுபட மாட்டேன். மணிமாறா, வார்த்தையை அளந்து பேச. உனக்கு என்ன தகுதிகள் இருக்கிறது என்று நினைக்கிறாயோ நினைத்துக்கொள், அது உன் இஷ்டம். எந்த பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக போராடுகிறாயோ போராடு. ஆனால் அதற்காக என்னை அவமதிக்கும் உரிமை உனக்கு கிடையாது. பிறர் செய்யும் எதையும் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கில்லை. அப்படி என்ன செய்துவிட்டேன்? எதை வைத்து இப்படி பேசுகிறாய்? ஏன் இளவரசர் இளமழுதி எழுதி வைத்த ஓவியம் என்னவென்று அறிய நீ எவ்வளவு முயற்சி செய்தாய்?
எந்த பெண்ணின் ஓவியத்தை அவர் வரைந்து வைத்திருந்தால் உனக்கென்ன? அதை களவாடி கொண்டு வந்து அதை பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கென்ன வந்தது? அப்படி நீ செய்த செயலுக்கு பெயர் என்ன? மணிமாறா, இன்னொருவரின் மனைவி, அதுவும் பாண்டிய இளவரசருக்கே மனைவியாகிவிட்ட ஒரு பெண்ணின் விஷயத்தில் நீ நடந்து கொண்ட அற்பத்தனத்திற்கு இது ஒன்று பெரிதல்ல. என்ன சொன்னாய்? உன்னை என்ன செய்கிறேன்? யாருக்கு எதிராக வாழை எடுக்கிறாய்? இந்த மகேந்திரன் உனக்கு வாழ் பயிற்சி தந்த குருநாதரின் பிள்ளை என்பதை மறந்து விடாது. நிறுத்தங்கள். என்ன இது? இருவரும் இணைந்து எதிரியுடன் போர் புரிவதற்கு செல்லாமல் நீங்களே ஒருவருக்கு ஒருவர் வாளை ஓங்கிக் கொண்டு சண்டையிட்டுக் கொள்கிறீர்களே. இவன் என்னை ஈன புத்தி படைத்தவன் என்கிறான். இவன் என்னை அற்ப புத்தி படைத்தவன் என்றான். யார் எதற்காக எந்த வார்த்தை பேசியிருந்தாலும் அதை இப்போதே மறந்துவிடுங்க. நீங்கள் இப்படியெல்லாம் உங்களுக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் உங்கள் இருவருக்கும் பொது எதிரியான செடியனை எப்படி வெல்ல முடியும்? தாங்கள் சொல்வது உண்மைதான். செடியனை பற்றி பேச ஆரம்பித்த நாங்கள் அதை விடுத்து வேறு எதையோ பேசியதால் தான் இப்படி நேர்ந்தது. மணிமாறா, நீங்கள் இருவரும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் இருவருக்கும் பொது எதிரி செழியன் என்றால் எனக்கும் உன் தந்தைக்கும் பொது எதிரி அறிவுடை நம்பி. ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? நான் மாமன்னரின் அக்கையாருக்கு கணவன் என்ற பெருமை பெற்றிருந்தும் உன் தந்தை மார்த்தாண்டர் பிரதம சேனாதிபதி என்ற சிறப்பை பெற்றிருந்தும் மாமன்னர் எங்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை. அறிவுடை நம்பி சொல்வதைத்தான் ஏற்றுக்கொள்வார். அறிவுடை நம்பியின் மகன் செழியன் மன்னரது அபிமானத்திற்குரியவனாக இருப்பதால் அறிவுடை நம்பியின் செல்வாக்கு மென்மேலும் உயர்ந்து விட்டது. இருந்தாலும் தாங்கள் அவ்வப்போது சென்று மன்னரை சந்திக்கிறீர்கள். செழியன் இல்லாத நேரத்தில் மன்னர் சற்று உற்சாகம் குறைந்தவராகி விடுவதால் நாங்கள் மன்னரை எளிதாக சந்திக்க முடிந்தது. ஆனால் இப்போது செழியன் வந்துவிட்டதா? அவனோடு சேர்ந்து அறிவுடை நம்பியும் அரசரை காண அடிக்கடி செல்கிறார். அவருடைய செல்வாக்கு முன்பிருந்ததை விட இன்னும் அதிகமாகிவிடும். செழியனுக்கு மன்னர் ஏதேனும் முக்கியமான பொறுப்பை தந்துவிட்டார் நீங்கள் இருவரும் அவனுக்கு கட்டுப்பட்டு செயலாற்றும் நிலை ஏற்பட்டுவிடும். அதுபோல் எங்களுக்கும் அறிவுடை நம்பியின் பேச்சை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் உங்களுக்குள் ஒருபோதும் மோதல் வந்துவிடக்கூடாது. அது எதிராளிக்கு சாதகமாகிவிடும். தாங்கள் சொல்வது சரிதான். நான் விரும்பும் பொறுப்பை பெற முடியாமல் போனாலும் அந்த செழியன் அந்த இடத்திற்கு வந்துவிடக்கூடாது. அதை சாதிப்பதற்கு நாம் இணைந்து செயல்படும். அப்படி சொல் மணிமாறா. நானும் உன் தந்தையும் உங்கள் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றுவோம். இடும்பா, என்ன? உன் தேவதை உன் மேல் அன்பாக இருப்பதாகவும் உன்னை காதலிப்பதாகவும் கூறினாயே, இன்னும் வரவில்லையே. அவள் வருகின்ற நேரம்தான், வந்து விடுவாள். இதோ என் தேவதை வந்துவிட்டாள். தாமரை மலரும் என்று சொல்வார்கள். அது தவறு. என் தாமரை, உன்னுடைய திருத்தமான அழகு முகத்தை பார்த்தால் அந்த சூரியனே மலர்ந்து விடுவான். நீ வெட்கப்படும் அழகை பார்த்தால் நாம் எல்லாம் என்ன அழகு என்று அந்த அழகே வெட்கப்பட ஆரம்பித்துவிடும். பைரவா, வேலப்பா, நீங்கள் இருவரும் புறப்படுங்கள். உங்களை நான் பிறகு வந்து சந்திக்கின்றேன். தாமரை, நம் தனிமைக்கு இடையூறு என்பதால் தான்
என் நண்பர்கள் இருவரையும் நான் போகச் சொன்னேன். இப்போது நீயும் உன் பணிப்பெண்ணை நீயும் இங்கிருந்து புறப்படு. நான் இவரோடு உரையாடி விட்டு வருகிறேன். அம்மா, தாங்கள் எப்படி காட்டு மாளிகைக்கு தனியாக வருவீர்கள்? நீங்கள் உரையாடி விட்டு வாருங்கள். நான் சற்று தொலைவில் நின்று உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். தேவையில்லை. தாமரையை இருப்பிடத்திற்கு நானே அழைத்துக் கொண்டு வந்து விடுகின்றேன். நீங்கள் புறப்படுங்கள். உத்தரவு.